கேளீர் சொல்லரங்கம் கொண்டாட்டமான வாழ்க்கைக்கு எது தேவை சொத்து சுகமா நட்பின் பலமா வார தொடர்ச்சி வணக்கம் கொண்டாட்டத்தை அதிக தருவது சொத்து பத்து என்ற தலைப்பில் பேச போகிறேன் கொண்டாட்டம்னா என்னங்க அதீத மகிழ்ச்சி தருவதுதான் கொண்டாட்டம் மனித வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது சின்ன வயசா இருக்கும்போது பறக்குற விமானம் வேணும் தானா ஓடுற ரயில் வேணும் கார் பந்து வேணும் கம்ப்யூட்டர் கேம்ஸ் வேணும் அப்படிங்கிற சில ஆசைகள் கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் இந்த டிவில போட்டிருக்கான் பாருங்களேன் அதே ஆடை எனக்கும் வேணும் இந்தா சினிமால காட்டுறான்ல அதே மாதிரி பெரிய பெரிய வீடு வேணும் ஏன் அது கூட பரவாயில்ல அண்டை வீட்டாளர் வெளிநாடு போனான்னா நானும் வெளிநாடு போனோம் வயதான தருணத்துல கோயில் குளம் போய் ஞானம் தர்மம் எல்லாம் செஞ்சு போற வழிக்கு புண்ணியத்தை சேர்க்கணும் இதெல்லாம் செய்யணும்னா என்னங்க வேணும் பணங்க பணம் அதனாலதான் நம்ம கூட திரைக்கடலோடி திரவியம் தேடி இங்கே வந்திருக்கோம் நாம பாக்காத திரைப்படம் இல்லைங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா அம்மா அப்பப்பா ஒரு கூட்டு குடும்பமா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை காமிப்பாங்க இதெல்லாம் எப்ப குடும்ப தலைவர் ஒரு பெரிய தொழிலதிபரா நாலஞ்சு காரு வீட்டுக்கு வாசல்ல பெரிய வீடு கோட்டு சூட்டு கையில போனு இந்த கையில அப்படியே ரூபாய வீசிட்டே இருப்பாரு இதெல்லாம் இருக்கும் போதுதாங்க அதே தொழிலதிபருக்கு தொழில நஷ்டம் வந்து கையில இருக்கிற காசு எல்லாம் அழிவிரிச்சுன்னு வச்சுக்கோங்க அதே எப்படி காமிப்பாங்க சொந்தம் பந்தம் நட்புன்னு சொல்லிக்க ஒரு ஈ காக்கா அண்டாது தரையில நடக்கிறது தானேங்க திரையில காமிக்கிறாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாமளும் சரி நல்ல பிள்ளையா இருப்போமேனு பெற்றோர் தினத்துக்கு கொஞ்சம் ஆடம்பரமா பண்ணலாம்னு சொல்லி பெற்றோரை நூறு வெள்ளி டிக்கெட் எடுத்து வெளியே கொண்டாட்டத்துக்கு கூட்டிட்டு போனேன் பெரிய ஹோட்டல் அலங்காரம்லாம் பின்னுது சுவையான சாப்பாடு டிவி ரேடியோல பாக்குற பிரபலங்களாம் கண்ணுக்கு முன்னாடி இருக்காங்க மூணு நாலு மணி நேரத்துக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஒரே கொண்டாட்டம்தான் ரெண்டு வாரங்களுக்கு அப்புறம் எங்க அப்பா பிறந்தனால சாதாரணமா சொந்தக்காரங்களையும் நண்பர்களையும் கூப்பிட்டு வச்சு பண்ணோம்

டாக்ஸி புடிச்சு வீட்டு வாசல்ல டிப் டாப் போய் நின்னா எப்பங்க வந்தீங்க அப்படின்னு நாலும் விசாரிப்பாங்க நாம குடுக்கற சாக்லேட் தலைவலி மாத்திர சென்ட் பாட்டில் அதெல்லாம் வாங்கிட்டு குடுக்கறீங்களா செல்போன் அப்படி அப்படினு சொல்லிட்டு தலவளி விட 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 அது அந்த கோடாலி ஜெல்லி ம அந்த பர்னா அது கோடாலி தைலம்தானே போறப்ப வையுன போறோம் அப்பதான் நம்புவாங்க சிங்கப்பூர் போய்ட்டுதமனே அதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து வாங்கி நம்ம தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடுவாங்க நம்மள சொந்தக்காரன்னு சொல்லி பெருமைப்படுவாங்க தூரத்து சொந்தம் கூட பக்கத்து சொந்தமாயிரும் காசு இல்லாட்டி தூசா கூட மதிக்க மாட்டாங்க இததான் நம்ம சூப்பர் ஸ்டார் அன்னைக்கு அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை உறவு கெடக்க போடி அந்த உண்மையை கண்டவன் ஞானி அப்படின்னு பாடி இருக்காரு அந்த பாட்டு பாட்டு அவர்தான் தளபதியில ஒரு பாட்டு

பணம் இருந்தால் தான் மரியாதை என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார் அடுத்து எப்போ வெளிநாட்டு போகிறீங்க அப்படினாரு ஏன் இவ்வளோ ஆர்வமாக கேட்குறாருன்னு பார்த்தா அந்த சென்ட் பாட்டில் தீர்ந்து போச்சான் அதுக்காக நீ பார்க்க வந்துருக்காது உணவு நீ வாங்கி கொடுத்தீங்களா தீர்ந்து வச்சுங்க அப்படின்ட்டு அழகாக பேசியிருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் மச்சி அகிலா அந்த ஃபிகரை கரெக்ட் பண்ணணும் எப்படியாவது என்ன கரெக்ட் பண்ணி கூட செலவு மதி எவ்வளவு வேணாலும் பண்ணுவாரு ஐயா ஃபிகரை கரெக்ட் பண்ண நண்பன் கூட இருப்பான் செலவு பண்றதுக்கு ஒரு பணக்காரம் ஒருத்தன் இருப்பான் ஆனா என்னோட கொண்டாட்டம் என்னவா இருக்கும்னா என்னோட உறவு ஒன்னு வாழ்க்கை துணைய வச்சு என்னோட கொண்டாட்டத்தை நான் வந்து ஆரம்பிக்கிறேன் சிங்கப்பூருங்கிறது வந்து பழ இன மக்களை வந்து உள்ளடக்கிய ஒரு நாடு இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா இந்தியர்கள்னாவே எங்களை மற்ற இனத்தவர்கள் எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா ஆண்கள்னா அண்ணன் பெண்கள்னா தங்காச்சி இப்படிதான் எங்களை உறவு சொல்லி கூப்பிடுறாங்க நேத்து எங்க பக்கத்து வீட்டுக்கார வந்து கேட்டாரு ஏமா என் கூட நாலஞ்சு பேர் வேலை செய்யறான் ஒருத்தன் சொல்றான் மச்சிங்கிறான் இன்னொருத்தையும் பங்காளிங்கிறான் இப்ப நீங்க எல்லாரும் சொந்தக்காரவங்களாவே இங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு இல்லங்க நாங்க எல்லாருமே நண்பர்கள் எதோ ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கோம் ஆனால் நாங்கள் இங்கே எல்லாம் எங்க நண்பர்களை எப்படி சொல்லி கூப்பிடுவோம்னா மச்சி மாப்ள பங்காளி என்றுதான் உறவு சொல்லிதான் நம்ம எல்லாருமே இங்க கூப்பிட்டு கூட உறவாக மாற்றிக் கொள்ளுகிற பெருமை தமிழனுக்கு தாங்க உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ங்கிறது ரொம்ப குட்டியூண்டு தீவு இந்த தீவுக்குள்ள வருஷம் முழுவதுமே நாங்கள் ஏதோ ஒரு பண்டிகையை சொல்லி இந்த ஒவ்வொரு வீதியாக வந்து லைட் போட்டு வச்சுக்குவாங்க ஒரு ஒரு மூணு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி அப்படின்னா தேக்காவில் இருக்கும் நியூ இயரு கிறிஸ்மஸ் இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆஷர் ரோட்ல வரும் அடுத்தது சைனீஸ் இது பாத்தீங்க அப்படின்னா சைனா அந்த சைனா டவுன் பக்கம் போடுவாங்க இப்படி ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் நாங்க வந்து கொண்டாடுவோம் இந்த கொண்டாட்டங்கள்லாம் உலக நாடுகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பண்டிகைங்கிறது ஒரு நாள் அல்லது அதிகபட்சமாக போனா ரெண்டு நாள் மூன்று நாட்கள் ஆகும் ஆனால் இங்கே தீபாவளியையும் சரி நாங்கள் கிறிஸ்மஸையும் சரி ரம்ஜானையும் சரி ஒவ்வொன்றையும் மூன்று மாதம் குறைந்தது கொண்டாடுவோம் எப்படிங்கிறீங்க எங்க சொந்த பந்தங்களோட தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த வெள்ளிக்கிழமை ஏன் வீட்டுல நான் வந்து தீபாவளி கொண்டாடினேன்னா சனிக்கிழமைய அண்ணன் வீட்டுல கொண்டாடுவாங்க ஆ அது சும்மா எல்லாம் கொண்டாட மாட்டாங்க இங்கே இருந்து சமைச்சு எல்லாருமே சேர்ந்து ஒன்னா எடுத்துக்கிட்டு போய் தான் நாங்க கொண்டாடுவோம் தவிர இவன் சமைச்சு எடுத்துட்டு வரல அவன் ஒண்ணு செய்யலன்னு எந்த ஒரு குறையும் இருக்காது எல்லா சொந்த பந்தங்களும் ஒரே இடத்தில் ஒன்று கூடி தான் இருப்போம் இல்லைங்க நல்ல சாப்பாடு நண்பர்களோடு சாப்பிடுற மாதிரி சந்தோஷம் வேற எதுவுமே இருக்கு பேத்தீங்களா எது நல்ல சாப்பாடு சாப்பிட கூட வீட்டுல பையனை ஹாஸ்டல்ல விட்டுட்டு அம்மா சமைக்கிறப்ப ஐயோ பிள்ளை தான் நல்லா இருக்குமே டக்குனுக்கு வண்டி எடுக்கலாம் போய் கொடுத்து இருந்துருவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் பார்த்தீங்களா உணவாக இருந்தாலும் நல்ல விஷயமா இருந்தாலும் இப்போ என் பேர் கெடுங்க என் ஃப்ரெண்ட் இருந்தானா என் நண்பர் இருந்தானா என்னுடைய சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அப்படின்னு நினைக்கிறோம்ல படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பரும் செல்வர்னு சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு வருது அழகா சொல்றாங்க சிங்கப்பூரோட மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரமே என்ன தெரியுமா குடும்பங்களை குடும்ப உறுப்பினர்களை பெருக்கிக் கொள்ளுங்கள் சொந்த பந்தங்களை வளர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா இது ஒரு குட்டி தீவு நண்பர்களால் மட்டும் இத்தீவை காப்பாற்ற முடியாது பணத்தை மட்டும் வைத்து இத்தீவை காப்பாற்ற முடியாது இத்தீவு தீவாகவே சந்தோஷமாகவே ஒரு கொண்டாட்டத்தோடு நாம் வாழ வேண்டும் என்றால் குறைந்தது மூன்று குழந்தைகளையாவது பெற்றுக்கொண்டு உங்கள் சொந்தங்களை அணைத்துக் கொண்டு வாழுங்கள் என்றுதான் இந்த சிங்கப்பூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கையாவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட நாட்டுல வந்து நின்னுட்டு நாங்க அங்கிருந்து அதாவது புலம்பெயர்ந்த இந்தியர்கள் எல்லாமே இங்க வந்திருக்கோம் எல்லாருமே இங்க வந்து ஊழியர்கள் இங்க இருக்கக்கூடிய ஊழியர்களை பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட இப்ப குடும்பங்களாக நாங்களாம் இருக்கோம் அப்ப எங்களுக்கு வந்து ஒரு சில துயரங்கள் எங்களுக்கு பெருசா தெரியாது ஆனா குடும்பங்களை விட்டு விட்டு அங்கிருந்து ஒரு சின்ன வயசுல படிச்சு முடிச்சோடனே இப்ப நம்ம ஊர்ல படிப்புனாவே இன்ஜினியரிங் தான் பள்ளிக்கூடம்னாவே அது பிரைவேட் ஸ்கூலா தான் ஆகி போச்சு அப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்கள்ல லட்சக்கணக்கில் கடன் வாங்கி அவனோட படிச்ச படிப்புக்கு இங்க வேலை இருக்காது அந்த வேலையை விட்டு விட்டு சொல்ல போக வேண்டும்னா வீட்டுல தட்டும் கூட கழுவி மாட்டாங்க நம்ம நம்ம ஊரு ஆண்கள் வந்து எப்பயுமே தட்டுல சாப்பிட்ட தட்டுலதான் கை கழுவோம் ஆனா ஒரு பிஇ படிச்சுட்டு எம்சிஏ படிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு தன் குடும்பத்திற்காக என்னோட அக்காவுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்னோட தங்கையை நான் படிக்க வைக்கணும் என் சொந்த பந்தங்களை நான் எப்படியாவது முன்னேற்றணும்னு சொல்லிட்டு அங்க ராஜபோக வாழ்க்கை அதாவது வீட்டுல ராஜபோக வாழ்க்கைன்னா நான் வசதி வாய்ப்பை சொல்லல சொந்தங்களுக்கு நடுவே ராஜாவாக வாழ்ந்த ஒரு இளைஞன் இங்கே வந்து தட்டுக்கழுவான் பாருங்க அதுதான் வாழ்க்கை யாருக்காக அந்த வாழ்க்கையை நான் வாழ்றேன் என்னோட சொந்தத்திற்காக என் அம்மாவுக்காக என் தங்கைக்காக இந்த வாழ்க்கையை நான் நடத்தி செல்றேன் பொதுவா நண்பர்கள் எப்பயுமே நமக்கு வந்து எல்லா காலகட்டத்திலையும் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க ஆஹ் கர்ணனும் துரியோதனனும் வந்து மிக நெருங்கிய நண்பர்கள் அவர்களை விட ஒரு நட்புக்கு சிறந்த எடுகாட்டு வேற யாருமே கிடையாது கர்ணனுக்கு ஒரு கட்டத்தில்

செத்தான் என் எதிரி அப்படி கர்ணனும் யாரு சொல்லுவா சகுனியும் சொல்லுவாங்க ஆனா அந்த உறவுகள் இருக்கு பாத்தீங்களா அங்கேந்து குந்தி தேவி உடையாந்து தூக்கி மடியில தூக்கி வச்சு அழுவும் போது அப்ப கேப்பான் அர்ஜுனன் கேப்பான் ஒரே ஒரு முறையாவது நீ இவன் என் ரத்த உறவு என்று நீ சொல்லி இருந்திருந்தால் நான் அவனை எதிர்த்து நின்னு இருக்க மாட்டேனே உண்மையான ஒரு விஷயம் உறவுகள் பகையாளியாக இருப்பான் ஆனா எங்கேயும் எதிரியாவே இருக்க மாட்டான் என் மாமன் கூட நான் பேசாம இருப்பேன் வருஷ கணக்குல பேசாம இருப்பேன் ஆனா அவன் தான் என்னைக்குமே என் சித்தப்பனுக்கு எனக்கும் பங்காளி சண்டை எனக்கு சொத்து தகராறு இருக்கும் ஆனால் தகராறு என்பது சொத்துக்கு தான் சொந்தத்திற்கு கிடையாது எங்களுக்கு ஒரு பணவுமே கிடையாது சொந்தம் ஒரு தொடர்கதை தொடருவோம் நன்றி வணக்கம் இல்ல கரனை பத்தி சொன்னப்போ உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுங்களா பதினெட்டு நாள் போர்ல பதினேழாம் நாள் அவன் இறக்குறான் அந்த ஒரு நாள் தான் எல்லாரும் சேர்ந்து அழுதாங்க மற்ற நாளில் அங்க செத்தா இங்க சிரிப்பான் இங்க சத்தா அங்க சிரிப்பான் ஆனா அந்த ஒரு நாள் தான் இந்த பக்கம் துரியோகன அழுகிறான் இந்த பக்கம் தம்பி அண்ணன் தெரிஞ்ச பிறகு அர்ஜுனனும் தருமன் அழுகிறான் மடியில போட்டு குந்தி தேவி அழுகிறான் அந்த ஒரு நாள் அந்த ஆச்சரியமாக போரை நிப்பாட்டிகிட்டே அழுகிறான் எல்லாரும் இங்கே பாரத போர்வெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச கதைனு கிட்ட ஒரு இடம் இன்னைக்கு இருக்குது பார்க்குறோம் நினச்சாலே அப்படி நெகிழ்ந்து போவோம் பதினெட்டு வருஷம் போர் நடந்ததுமாங்க தேவாசுர போர் பதினெட்டு மாதம் நடந்ததுமாங்க ராமாயண போர் பதினெட்டு நாள் நடந்ததுமாங்க மகாபாரத போர் பதினெட்டு மணி நேரம் நடந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா சேரன் செங்கோட்டுவன் அங்க இமயமலையில் போய் கல்லெடுக்க எடுக்க போன போது கனக விசியர்கள் என்ற அந்த வடநாட்டு மன்னர்கள் எதிர்த்த உடனே பதினெட்டே மணி நேரத்துல அவங்களை வந்து என்ன பண்ணா வீழ்த்திட்டு அவங்க மேலே கல்ல தலையில கல்லை வச்சு கொண்டுனா அப்படின்னு ஒரு செய்தியை பார்க்குறோம் அருமையான அழகான உதாரணம் சொன்னாங்க சொந்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் தொடரும்னாங்க அனைவருக்கும் வணக்கம் முஸ்தஃபா 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 டோன் வரி காலம் நம் தோழன் டே 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 பை 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 வாழ்க்கை பயணம் நம்ம வாழ்க்கை பயணத்துக்கும் காலம் ஒரு தோழன்னு சொன்னதுக்கும் யாரு நட்பு நட்பின் பலம் என்கிற தலைப்பில எங்க அணிக்காக நான் வாதாட வந்திருக்கிறேன் ஐயா நீங்க சொன்னீங்க ஊருக்கு போறப்ப கோடாலி தைலமோ டைகர் பாமோ வாங்கிட்டு போகணும்னு சொன்னீங்க நான் சரிட்டேன் அது வந்து அது நல்ல முடிவை எடுத்திருக்கீங்க ஏன்னா சொந்தங்களை பார்க்கும் போது தலைவலி வரதான் செய்யும் இவ்வளவு நாளும் எனக்கு தெரியலையே அது கொண்டு கொடுக்குறது அதுக்கு தானா தலைவலி அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் வாங்கிட்டு போறோம் நண்பர்கள் வேற ஒண்ணு வாங்கிட்டு போவாங்க அத நான் மேடையில சொல்ல முடியாது அது கொண்டாட்டத்திற்கு உரியது அந்த அவன் கொண்டு போய் ஓஹோன்னு கொண்டாடுவான் நீங்க கொண்டு போவீங்களாத இல்ல 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 நாங்க கொண்டு போக முடியுமா நீங்க இல்ல இவங்க சொல்றத பார்த்தா அது என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பட்டி மன்றம் பேசுற போது முந்தியெல்லாம் என்ன பண்ணுவோம்னா முதல் இவங்க நாங்கள் மீண்டும் வருவோம் மீண்டும் வருவோங்கிற மாதிரி ரெண்டாவது ரவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி பாண்டிச்சேரியில் பட்டிமன்றம் நடந்துச்சு அப்போ நான் முதல் இது பேசி முடித்த உடனே அந்த பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட ரெண்டாவது ரவுண்டு வேணுமானு கேட்டேன் இல்லை தாங்கா சார் அப்படி தாராவர் இப்போ நாங்கள் என்ன பேசிக்கிட்டோம்னு எனக்கே புரியலை அது மாதிரி கோடாலத்தில் வாங்கிட்டு போகிறது தைரியமாக சொல்லலாம் மற்றது சொல்ல முடியாதுக்கிறாங்க இது உங்களுக்கு உதவி செய்ய ஒரு தோழியாக நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கேன் நீங்க வாங்கிட்டு போய் கொண்டாடலாம் நல்ல நல்ல விஷயமா ஏதோ கொஞ்சம் நல்ல பேர் வாங்கிட்டு நான் மட்டுக்கு போய்ட்டு வந்துக்கிறதுக்கு ஆ ஆ நீங்கள் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க விருமாண்டியில் நான் மேடையில் நிற்கிறேன் கும்பலாக விழுந்து வயிறு குத்திருங்கிற சூழலில் இருக்கீங்க ஆனாலும் மாணவர்களுக்கு முன்னாடி மைக் பிடிச்ச நீங்க மாட்டுக்கு முன்னாடி மைக் பிடிக்க காரணம் என்னன்னு சொல்லுங்க

கூட்டணியை பத்தி பேசுது கொண்டாட்டம்னா என்னங்க கொண்டாட்டங்கிறது புற புறக்காரணிகளால் வர்றதா அது அகம் சார்ந்தது அப்படி பார்த்தா காசு பணம் இருக்கிறவன் சொத்து சுகம் இருக்கிறவன் தான் கொண்டாடணும்னா பில் கேட்ஸ் மட்டும் தான் கொண்டாடணும் நீங்க கொண்டாடலையா நான் கொண்டாடலையா நீங்க கொண்டாடலையா அங்க நிக்கிறவர் அவர் கொண்டாடலையா அப்ப நம்ம எல்லாரும் பில் கேட்ஸா இல்ல சொத்து சுகம் அங்கேயே அடிபட்டுரும் அன்றாட காட்சிகள் நாடோடிகள் தெரு தெருவா பாடிக்கிட்டு அன்னன்னைக்கு சம்பாதிச்சு அன்னன்னைக்கு சாப்பிட்டு அன்னன்னைக்கு பாட்டு பாடி அன்றன்றைக்கு கடந்து போறானே அவன் கொண்டாடலையா சொத்து சுகம் ஒரு காரணமே கிடையாது அடுத்து சொந்த பந்தம் சொந்த பந்தம்ங்கறது எப்படி தெரியுமா வான்ல பறக்குற பட்டம் மாதிரி நம்ம நினைப்போம் ஆ பட்டம் என்ன சுதந்திரமா பறக்குது ஆனா கீழே ஒருத்தன் கைய வச்சு இழுத்துக்கிட்டே இருப்பான் பட்டத்தை அதுதான் சொந்த பந்தம் நீங்க பறக்கலாம் ஆனா உங்க சொந்த பந்தம் உங்களை கயிறு வச்சு இழுத்துக்கிட்டே இருக்கும் சொந்த பந்தமும் ஒத்து வராது அப்புறம் இப்ப சமீபத்துல ஆடிப்பெருக்கு விழா நம்ம சாங்கி கடற்கரையில சுமங்கலி பெண்கள்லாம் சேர்ந்து சுமங்கலி பூஜை பண்றாங்க நான் ஒரு தோழி கிட்ட கணவரை கூட்டிட்டு போலயா கூட்டிட்டு போயிட்டாலும் மாதிரிதான் அப்படின்னு சொல்றாங்க கொண்டாடுறது புருஷனுக்கு சுமங்கலி பூஜை ஆனா அவரை கூட்டிட்டு போனா கொண்டாட்டம் இல்லன்னு அவங்களே சொல்றாங்க சொல்லுங்க இப்ப இதுலயே தெரிஞ்சிருச்சுல உங்களுக்கு நட்பு வேணுமா உறவு வேணுமான்னு இங்க எத்தனையோ வெளிநாட்டு ஊழியர்கள் வந்து தாய் தகப்பனுக்காக கட்டுன மனைவிக்காக பெத்த பிள்ளைகளுக்காக கூட பிறந்த சகோதரிகளுக்காக வாரம் முழுசும் திங்கள் ஆரம்பிச்சு சனி வரைக்கும் அந்த சொத்து சொகத்தை சேர்க்கறதுக்கு சொந்த பந்தத்துக்காக ஓடி 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 கலைச்சு போறோம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இரவு நீங்க தேக்காக்கு போங்க கொண்டாட்டம் மட்டும்தான் இருக்கும் எங்க மக்கள் கிட்ட எங்க இளையர்கள் கிட்ட அந்த ஒரு வாரம் சொத்து சொகத்தை சேர்க்கறத்துக்கும் சொந்த பந்தத்துக்காகவும் சேர்த்த அந்த உழைப்பை கொண்டாடுவதற்கு யார் இருப்பா கூட நண்பர்கள் மட்டும் தான் இருப்பாங்க அதனால உங்களையும் சேர்த்துக்கிட்ட நண்பேன் தான் சொல்லி நட்பு மட்டும் தான் பலம் தரும் நீங்க கூப்பிடாட்டி நான் திரும்ப வருவேன் சொல்லி ஒரே முடிக்கிறேன் நன்றி வணக்கம் யாருமே இதுலமா எல்லாரும் கூப்பிட்டா தான் வருவேன் மீண்டும் வருவேன்ட்டு போனாங்க இங்கேயாரு நீ கூப்பிட்ல வருவேன் ரொம்ப அழகு அதாவது சொல்கிறப்பையே சொன்னாங்கல்ல கொண்டாடுறதுக்கு ஆடிப்பெருக்கு கணவரை கூப்பிட்டு வரலையானு ஆமாம் கூட்டிகிட்டு வந்துட்டாலும் ஒரு மனைவி கேட்டாங்களாம் கணவன்கிட்ட எங்கள் சொர்க்கத்தில் நம்ம என்று சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்னு அதே அதனால தான் அது சொர்க்கம்னு பேர் வச்சிருக்காங்க கன்னடமும் களிதெலுங்கும் கவின் மலையாளம் துள்ளுக்கும்

அழித்து அப்படின்னு ஒரு சொல்லு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக உன் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்து எந்த வரி விட்டு போச்சோ அதை கரெக்டா கண்டுபிடிச்சு எடுத்திருக்காரு ஆ ஆரியம் போல் வளக்கொழிந்து ஆஹ் மறைத்த வரிகளை மறக்காமல் சொல்லியே மகனுன்னை கும்பிடுவேன் தாயை அர்ப அர்ப அருவா அர்புதா அற்புதா ஆஹ் ஐயா சொந்த பந்தம் இருந்தால்தான் மகிழ்ச்சி அது போகும்போது துயரம் நட்பு இருந்தால்தான் மகிழ்ச்சி அது போகும்போது கஷ்டம் ஆனால் பணம் மட்டும்தான் சொத்து சுகம் மட்டும்தான் சேர்க்கும் போதும் மகிழ்ச்சி இன்னொருவருக்கு கொடுக்கும் போதும் மகிழ்ச்சி கொடைங்கிற பேர் எப்படி கொடுத்தால்தான மகிழ்ச்சி ஐயா இது என்ன மாதிரி உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இது என்ன சாதாரண உலகமா என்ன சிக்கி முக்கி கல்ல உரச காலமா இது சிலுக் சில்லு சொடக்குற நிமிஷத்துல பத்து டிவிட்டு அஞ்சு சாரு இருபது லைக் போட்டுக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கும் சொடக்கு மேல சொடக்கு போடுறான் இருக்காங்க ஐயா நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க உங்கள மாதிரியே ஒரு பதினஞ்சு பேரு உங்களை மாதிரியே பண்ணி இன்னொரு பத்து இடத்துல வந்து ஒரே நாள்ல அப்பாவா அப்பாவா நடிக்க வைக்கலாம் தெரியாம சொல்றேன் நான் பாட்டு இருக்கேன் அது அந்த கீர்த்தி அக்காக்கா ஆமா இப்ப அந்த கி கீர்த்தி சுரேஷ் கப்பாவை நடிக்கிறேன்னு சொன்னேன்ல அது மட்டும்தான் இவரும் ஞாபகம் இருந்திருக்கு அந்த ஒரு திருக்குறள் சொன்னேன் திருப்பி சொல்லுங்க பாப்போம் பா அப்புறம் பேசுவோம் பேசுவோமியா அப்புறம் பேசுவேன் எனக்கே மறந்து போச்சு நீங்க சொன்னோன்னே ஐயா இது வந்து காடும் காடும் சார்ந்த இடத்தை முல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் வயசானவங்க எல்லாம் உண்மைதான் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி காடு சார்ந்த இடம் முல்லை வயல் சார்ந்த இடம் மருதம் கடல் சார்ந்த இடம் நெய்தல் பாலை தமிழ்நாட்டில் கிடையாது முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்றொரு படிமம் கொள்ளும் சொல்லி சிலப்பதிகாரம் சொல்லுது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறதத்தான் மூத்தோர்கள் சொல்லியிருக்காங்கன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை தான் சொல்லுங்க ஐயா காடும் காடும் சார்ந்த இடம் முல்ல ஆனா இன்னைக்கு டெபிட் கார்டும் கிரெடிட் கார்டும் இல்லாத மனுஷனே இல்லை அதாவது ஒண்ணு 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 புரியுது என்ன காடு அழிச்சு வீடாக்கணும் வீடு முழுக்க கார்டாக்கணும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஆதார் கார்டு அப்ப மொத்தத்துல என்ன செய்யுது அது நீங்க எப்படி சரி இந்த உலகம் என்ன அன்பாலையும் வரத்தாலையும் பண்பாலும் பாசத்தாலும் ஆளக்கூடிய உலகம் ஆயுது ஆப்பிள் போனும் சாம்சங்கும் ஆழ்ந்து ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த உலகத்துக்கு ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க கூழுக்கு மாங்கா கொண்டாட்டம் குரங்குக்கு தேங்காய் கொண்டாட்டம் இந்த பரபரப்பான உலகத்துக்கு பணமும் சொத்து சுகமும் தான் கொண்டாட்டம் என்று சொல்ல இங்க வந்திருக்கிறேன் ஐயா கொண்டாட்டத்தை நம்ம வச்சிருக்க போனை வச்சுதானுங்க நம்ம மதிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க நான் ஒரு நான் மதுரையில் மாட்டுத்தாவணி பேசலாம் நின்றுட்டு இருந்தேன் கார் வரலன்ட்டு ஃபோனில் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த பக்கமாக போகிற ஒரு அம்மா என்னை பார்த்துட்டு நான் நான் ஃபோனில் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்ல பழசு அப்படின்ட்டு போகுது அது ஃபோனை சொல்லிச்சா என்னையும் சொல்லிச்சான்னு தெரில ஏன்னா அது ஆண்ட்ராய்டு செல்வு புதுசு நான் பல சிட்டு இருக்கேன் கொண்டாட்டத்தை நான் வந்து இரண்டு வகையாக நான் பிரிக்கலான்னு பாக்குறேன் ஒன்று தனி மனித கொண்டாட்டங்கள் அல்லது இந்த இன்னொன்று சமூக கொண்டாட்டங்கள் இப்ப தனி மனித கொண்டாட்டம் போது அது என்ன சொல்லுவோம்னா நம்ம ஒரு இயல்பான வாழ்க்கையிலிருந்து வேறுபட்டு கொஞ்சம் ஒரு உச்ச ஒரு மகிழ்ச்சி ஒரு ஒரு குதூகலத்தை அடைவது இப்ப எல்லாம் சொன்னாம இங்க தீபாவளி பொங்கல் இப்படிலாம் வருது அப்படின்னு

அது மட்டும் இல்லையா அதே மாதிரி இந்த உறவு முறைகளை பத்தி சொல்லும் போது தாய்மாமன் பண்றதெல்லாம் சொல்லுவாங்க தீபாவளி பொங்கல்ல பாத்தீங்கன்னா புத்தாடை உடுத்துறது காசு வாங்குறது இல்லாமல் காசுன்னு காசு வாங்குவோம் பொங்க காசுன்னு ஒன்று வாங்குவோம் அது கோடி தேவையில்லை ஒத்த ரூபா கொடுத்தாலும் அது வந்து அது ஒரு மகிழ்ச்சி இப்ப நின்று சொன்னாங்க இந்த தாய்மாமன் உறவை பத்தி ஒரு சில இடத்துல வேகும்பாங்க மாமத்துறது அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அந்த மாமன் வந்து போய் முறை பண்ணா அவனுக்கு மதிப்பு இப்ப இந்த மீண்டு வருது மீண்டு வரும்னு சொன்னது இல்ல இதெல்லாம் வந்து பதில் சொல்லணும் இல்ல தாய் மாமன் மட்டும் போய் நின்னா போதுமா இங்க சொல்லுங்க பாப்பா கைய வீச்சுக்கு நிக்கிறாரு வாங்க மாமன் என்ன சொல்லுவாங்க கைய பாப்பாங்க போக மாமா அப்படி பாங்க இது நம்மள் மட்டுமல்ல இங்க இந்த சீன சீனர்கள் கொண்டாடக்கூடிய இந்த புத்தாண்டுகள் கூட அம்பா காசுன்னு சொல்லி ஒண்ணு கொடுப்பாங்க எல்லாருக்கும் ஓஹோ அது என்னன்னா கொடுத்த வாங்குற எங்களுக்கும் கொண்டாட்டம் கொடுத்த அவங்களுக்கு அதை விட கொண்டாட்டம் இன்னொன்னு ஒன்று தமிழர்கள் இந்த திருவிழாக்களை மட்டும் கொண்டாட்டமாக செலுத்த மாட்டார்கள் இறப்பை கூட கொண்டாடிதான் கொண்டு போய் வைப்பாங்க அது எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு பெண் பிள்ளைகளுக்கு தெரியும் கல்யாணமானவர்களுக்கு கட்டின கணவனே இறந்து கிடைக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் எல்லாம் வருவாக சொந்த மந்தம் எல்லாம் வரும் எல்லாருமே நிக்கும் ஆனால் அந்த புறந்தடுத்த கொடி அப்படின்னு அந்த சேலையை கொண்டு வந்து போடணுமியா பிறந்தது கோடி 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 கோடினா என்னன்னா அதுக்கு அது வந்த பிறகு தாங்க தூக்குவாங்க தெரியுமா உங்களுக்கு அவ பிறந்த இடத்துல இருந்து அது ஒரு அங்கீகாரம் பண்ற மாதிரி வந்து சேர்ந்தாதான் அப்ப அந்த இடத்துல வர்ற வரைக்கும் அந்த பெண்ணு படுற பாட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா என்ன நாளைக்கு ஏழை நம்ம பேசி விட்டுருவாங்க கடைசியில் பிறந்த இடத்து கோடி போடல இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா என்ன ஆகும் பத பதப்பை ஏற்பட்டு போகும் அது ஒரு தெம்பு இல்ல அந்த அந்த என்ன நீங்க ஆள் பேர் இருந்தாலும் அது வந்து அந்த ஒரு தெம்பு அந்த பெண்களுக்கு கொடுக்குமே அதுக்கு என்னக்கா வேணும் பணம் வேணும் பணம் வேணும் சும்மா வந்து எதுவும் பண்ண முடியாது இன்னொன்று ஒன்று ஐயா சொல்லிக் கொள்கிறேன் இது வந்து இந்த தனிமனித கொண்டாட்டங்கள் சமூக கொண்டாட்டங்கள் என்று எடுத்துக்கொள்வோம் இந்த சமூகம் வந்து இந்த பணத்தால ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி எப்படி தெரியுமா கொஞ்சம் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு காலத்தில் கக்கத்தில் துண்டு வைத்து கொண்டு கூனி குறுகி நின்றவர்களின் பேரன்கள் அடுத்த தலைமுறை வாரிசுகள் இன்று கழுத்தில் தைப்பட்டையோடு எல்லாரும் என்ன காரணம் என்ன காரணம் காசு காசு தந்த கல்வி தந்த காசு உண்மையா இல்லையா செருப்பை போட்டுக்கொண்டு ஒரு தெருவுக்கு கூட நடக்க முடியாத அந்த தெருவிலே இன்றைக்கு வந்து ஒரு ஸ்விப்டார்லயோ ஒரு ஸ்கார்பியோ கார்லையோ பாதங்களே நடக்க பாதங்களே படாத அளவு பறந்து போறானே அந்த தெம்பு எங்கிருந்து வந்தது காசுதானே காசுதா கோயிலுக்குள்ளே கூட நுழைய முடியாத ஒரு ஒரு கூட்டம் ஒடுக்கப்பட்ட கூட்டம் தனக்கென ஒரு கோயிலையே கட்டிக்கொண்டு இதுதான் எங்களுக்கு கொண்டாட்டம் என்று சொல்லும் அந்த கொண்டாட்டம் எப்படி வந்தது காசுதானே ஆக இப்படி காசு இருந்தால் எல்லாமும் வரும் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை அந்த கவிஞன் இருந்திருந்தால் இப்பொழுது சொல்லியிருப்பான் கடைசி வரை காசே காசே காசு என்று சொல்லி கொண்டு வருகிறேன் ஆமாம் காடுங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு என்ன மாதிரிலாம் இருக்குது மனுஷன் அவங்கள மதிக்கிறது காட்டிலும் காடை தான் மதிக்கிறாங்க காடு வச்சுருக்காரு அப்படி இப்போ பேண்ட் பாக்கெட் கை விட்ட உடனே எத்தனை காடு வச்சுருக்காருங்க அதை பொறுத்தா இந்த மரியாதையே இருக்குது பணம் எல்லாம் செய்யும்கிற விஷயத்த அருமையாக சொல்லிருக்காங்க அடுத்து இன்னைக்கு நெற்றிக்கி இல்லை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ரீதியிலேயே சுவாமி விவேகானந்தர் அருமையாக சொல்லியிருக்கார் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லல டியர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லல டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொன்னாரு என் இனிய சகோதர சகோதரிகளே சொன்னாரு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல சிகாகோல ரெண்டாயிரம் பேர் உட்கார்ந்து இடத்துல அது வரைக்கும் சொன்ன எல்லாரும் பல்வேறு விஷயங்கள் சொன்னாங்க ரெண்டே ரெண்டு சொல் சொன்னாருங்க வந்திருந்த அத்தனை பேர் அஞ்சு நிமிஷம் கைதட்டினாங்க இவர் கொடுக்கப்பட்ட நேரமே அஞ்சு நிமிஷம்தான் அதை புற கைது தீர்த்து விட்டான் என்ன வார்த்தை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சகோதர சகோதரிகளை என்ன உலகத்தையே உறவா நினைச்சவரையா விவேகானந்தர் உறவுங்கிறது சாதாரண ஒரு வார்த்தை இல்லை அது ஒரு உணர்வு முள்ளு குத்தினா கூட நண்பா சொல்ல மாட்டோம் அம்மா அப்படின்னு தான் சொல்லுவோம் அவ்வளவு ஆழமானது உறவு இன்னைக்கு நமக்கு ஒவ்வொரு விஷயமுமே நண்பா நண்பன்றோம் நண்ப போல உண்மையிலே நண்பு பெரிய விஷயம்தான் மாற்று கருத்தே கிடையாது நட்பு கூட எப்ப உயிர் பெறுது தெரியுமா நமக்குள்ள மாமா மச்சான்ற உறவு உரையில தான் நட்புக்கே உயிர் கிடைக்குது உயிர் நட்புக்கே உயிரை கொடுக்குற சொந்தத்தை உறவாக கொண்டாடணும்னா இன்னும் அருமையா இருக்கும் என் வாழ்க்கை நான் ஒரு சின்ன கவிதை எழுதி வச்சிருக்கேன் அகர வருஷப்படி அன்பு செலுத்த அம்மா ஆறுதல் சொல்ல அப்பா இடர் நீங்க அண்ணன் தம்பி ஈகை ததும்ப அக்கா தங்கை உள்ளம் செழிக்க மனைவி மக்கள் ஊக்கம் கொடுக்க தாத்தா பாட்டி எல்லாம் செய்யும் மாமா மச்சான் ஏற்றம் கொடுக்க பெரியப்பா சித்தப்பா ஐயம் நீங்க பங்காளி பசங்க ஒன்னா விளையாட மாமா பசங்க ஓடம்போல இருக்கோம் நாங்க அவ்வளவுதான் வாழ்க்கை வாழ்க்கையில சொந்த கூட சார்மையா இருக்கு இது பேரு ஆத்திசூடின்னு பேருங்க தமிழ்ல ஆத்திசூடி தமிழ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்பது கரவேல் ஈவது விளக்கேல்ங்கிறப்ப அந்த அகரவரிசபடி பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஆனா அப்புறம் மனம்பாடாயிரும் பின்னாடி இதே பாரதி சொன்னார் அச்சம் தவிர் ஆண்மை தவறேல் அப்படின்னு சொன்னார் இருபத்தோருக்கும் மேற்பட்ட ஆத்திச்சோடிகள் இருக்கான் எளிமையா சொல்றேன் தெரியல இருக்கக்கூடிய சிவாஜி பேச ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொரு சொல்லா சொல்வார் அப்ப அந்த அந்த அகரம் முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலின்றி உணர வைத்தாய் தேவி இலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் இன்றவர் நெஞ்சை இன்று குளிர் வைத்தாய் தாயே அப்படின்னு சொல்றப்ப அந்த அகரவரிசையில் சொன்னாரு அதே அகரவரிசையில் சொல்றாரு புதிய ஆத்தி சுடி ரொம்ப வாழ்த்துக்க நன்றி மற்றொரு அணி சொத்து தான் எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க பணம் அவசியத்துக்கு தேவை அவசியத்தை முன்னிச்சுன்னா பணம் தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் உள்ளுக்கு வரும் சொந்தம் பந்தம் எல்லாத்துக்கும் சொத்துங்கிறது ஒரு பெரிய ஆட்டத்தை காண வைக்கும் எங்களுக்கு பெரிய வில்லனே சொத்து தாங்க

ஆக நம்ம கல்லறையிலேருந்து கருவறையிலேருந்து கல்லறை வரைக்கும் நம்ம கூட வர்றது சொந்தம் சொல்லி நான் திரும்ப வரேன்னு பேசுறேன் எங்க எங்கேயோ டூர் போறோமா எல்லாரும் எல்லாரும் திரும்ப வர்றோம் திரும்ப வர்றோம்னு அழகா சொல்றாரு அருமையான வார்த்தைகளை வைத்துக்கொண்டு இப்படியான சொந்தங்கள் இருக்க வேண்டும் என்பது ரொம்ப எளிமையா சொன்னாரு அடுத்தது வீடெங்கும் விளையாடும் தமிழே சிங்கை நாடெங்கும் நடமாடும் தமிழே உலகமெல்லாம் தழைத்து வரும் தமிழே எங்கள் உயிரெல்லாம் நீதான் தமிழே இதுதான் சிங்கப்பூர் சிவாஜியா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு சொன்னேன் அப்படியே அசந்து நான் சொத்து சுகத்தோடு கெத்தாக வந்து அமர்ந்திருப்பவர்களே சொந்த பந்தத்தோடு சுற்றத்தோடு வந்திருப்பவர்களே நட்பு படையோடு வந்திருக்கும் பாட்டாளிகளே கூட்டாளிகளே உங்கள் அனைவருக்கும் என் நட்பார்ந்த தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சொத்து சுகமா சொந்த பந்தமா நட்பின் பலமா தலைப்பிலேயே நம்ம நண்பர் ஞான சம்பந்தனார் சொல்லிட்டாரு நட்பின் பலம் நட்பு தான் வந்து நமக்கு பலம் கொடுக்கும் சொத்து அந்த சொத்து வாங்கலாம் இந்த சொத்து வாக்கலாம் வாங்கலான்னு சொத்து சொத்துன்னு பித்து பிடிச்சு அலைய வைக்கும் வாழ்க்கையில கொண்டாட்டத்தை நம்ம இழந்துருவோம் சில பேரு நிறைய சொத்து வச்சிருப்பான் கொண்டாட்டம்னாவே என்னன்னு தெரியாது அதுக்கு எத்தனை எழுத்துன்னு கூட தெரியாம இருக்கான் சொத்து சேர்க்கறதுலேயே வாழ்க்கையை வீணாக்கிடுவான் அடுத்து சொந்த பந்தம் சொல்லவே தேவையில்லை அது ஈகோவில் தள்ளி விட்டுரும் நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற ஈகோவில் தள்ளி விட்டுரும் ஆனால் நட்பு தாங்க அதில் தாங்க இருக்கு உண்மையான அன்பு நட்புல தான் அன்பு இருக்கு நண்பர்கள் தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாங்க இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்க பார்த்தாலும் டென்ஷன் எதில் பார்த்தாலும் டென்ஷன் நாம் செய்கிற வேலைக்கு பென்ஷன் கிடைக்குதோ இல்லையோ ஆனா டென்ஷன் டென்ஷன் வந்தா நம்ம நண்பர் கிடை நண்பார்பு கிட்டதான் போவார் நண்பன் கிட்ட தான் போவாரு நண்பன் தான் மன உளைச்சலை போக்கி மகிழ்ச்சியை தருவான் நம்ம அணியில கூட சொன்னாங்க போகும் போது வாங்கிட்டு ஜோராயிருங்க அதாவது அது ஏதாவது சொல்லி சொல்லி விட்டுறது விஷயங்களை வந்து நம்ம தான் யோசிச்சுக்கிறேன் பில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்க மட்டும் சில விஷயங்களை வந்து நண்பர்கள் கிட்ட தான் பகிர்ந்துக்க முடியும் அது சுகரா இருந்தாலும் சரி ஃபிகரா இருந்தாலும் சரி நண்பன் கிட்ட தான் சொல்ல முடியும் அவன் தான் அதுக்கு ஒரு நல்ல வழியை வந்து சொல்லுவான் என்ன அருமையான விஷயமா இருக்கு பிகரா இருந்தா சொல்லலாம் சுகரா இருந்தாலும் சொல்லணுமா உனக்கு சுகரா சரி அப்ப சந்தோஷம் அதாவது நண்பன் வந்து நிச்சயமா பொறாமைப்பட மாட்டான் நண்பன் வந்து நம்ம பார்த்து பெருமைப்படுவான் அதாவது நமக்கு ஒரு உதவினா ஓடி வந்து கை கொடுக்கிறவ நண்பன் தான் அன்னைக்கே வள்ளுவனார் சொல்லிட்டாரு உடுக்க இழந்தவன் கை போல் ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு ஓ சிங்கப்பூர் ரேடியோல எனக்கு வேலை கிடைச்சது உண்மையை சொல்றேன் பாஸ்போர்ட் எடுக்க கூட காசு இல்லை ஆனா நண்பன் ஓடி வந்தான் கழுத்துல போட்டிருக்கிற சைனை கொண்டு போய் அடமானம் வச்சு காசு வாங்கி கொடுத்தான் ம் இன்னைக்கு வந்து நம்ம நினைச்சு பார்க்கறோம் அந்த வந்து நட்பை வந்து பாராட்டுறோம் அதாவது சொல்றாரு பாருங்க அதான் முக்கியம் உடனே நானா நானா முயற்சி பண்ணி சொல்லல என் நண்பன் கொடுத்தது ஆ வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்ல இந்த இந்த சட்டை இருக்கு பாருங்க இந்த சட்டை கூட நண்பன் தான் ஏய் இந்த சட்டையை போட்டுப் போடா அப்படி சிவாஜி மாதிரி கும்னு இருக்கும் ம் ஜோரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க இதல வெக்கக்கிறது என்ன இருக்கு நண்பன் போட்ட சோறு தினமும் தின்பேன் பாรinar ஆ நட்பை கூட கற்பை போல இதை விட வேற என்னங்க வேணும் நட்புக்கு வந்து ஒரு அங்கீகாரம் நட்புக்கு அது வந்து ஒரு என்ன ஒரு தெய்வீக தன்மை இருக்கு எப்படின்னா எங்கோ பிறந்தவர்களை எப்படியோ சந்திக்க வைத்து அப்படியே அவர்களை அன்பில் ஆட்டிவிடும் ஒரு தெய்வீகமான பிணைப்பு தான் நட்பு நட்பு நட்புன்னு சொல்லும் போதெல்லாம் அன்பு அன்புன்னு வரும் பாருங்க இப்போ எல்லாம் சொத்து பத்து சொந்தம் எல்லாம் இருக்கு எப்படி பாடுறாங்க ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் ரொம்ப கஷ்டமான காலத்துல என்ன பாடுறாங்க அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 மனைவியே 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 சொத்தே சொத்து சொத்தே சொத்தே கேட்கவே நல்லா அப்படி என்ன போடுறாங்க இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் ஏன் நண்பனே என்ன சொத்து சுகமும் மனைவி வந்ததுனால அதாவது ஆறுதல் தேறுதல் கொடுத்து அந்த மன உளைச்சலை போக்கி மன மகிழ்ச்சியை கொடுப்பவன் நண்பன் தான் இந்த வார்த்தை பாருங்க புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலோ பள்ளியை கண்டதும் ஒதுங்குவோம் மழையிலே அப்படிம்பார் வழக்கமா மழை பள்ளிக்கூடத்தில் ஒதுங்குவோம்னு கேள்விப்படுவோம் இவங்க என்ன பண்ணுவாங்களாம் பள்ளிக்கூடத்தை உடனே மழைக்கு ஓடி போயிருவாங்களா அப்படியே அதெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் அது பாருங்க பல நட்பு வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே மலர்ந்து அது வந்து காதல் ஆகிறது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனா இப்போ உலகத்துல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன விவாகரத்து ரொம்ப அதிகமா நடக்குது சாதாரணமா டைவர்ஸ் பண்றாங்க ஏன் அது சொந்தம் தான் சொத்து தான் அதுக்கு காரணம் நட்பு அல்ல காதலிய வந்து நட்பா பாக்குறான் தோழமை உணர்வோட பாக்குறான் நீ என்ன என்ன சொன்னாலும் கவிதைன்னு பாடுறான் நான் கல்யாணம் பண்ண உடனே ஒரு மூணு முடிச்சாலே கேளு கேளு தம்பி ஏன் அந்த நிலைமை துணைவன் என்பவன் கண்ணாடி அதை சொல்லால் அடிப்பவள் பெண்டாட்டி இந்த மனைவி அப்படிங்கிற சொந்த வந்த உடனே ஒரு பொசசிவ்னஸ் வந்துருது உடனே வந்துருது அந்த ஒரு பறந்து பட்ட எண்ணம் வந்து பறந்து போயிருது மனைவிய வந்து தோழியா காதலியா நட்பா தோழமை உணர்வோட பார்த்துக்கிட்டு இருந்தா பிரச்சனை வரவே வர வீட்டுக்குள்ள போகும் போதே ஜாலியா தான் போவேன் அன்னைக்கு ஜோலி போயிடுச்சுன்னா கூட ஜாலியா தான் போவேன் ஏண்டே அறிவு கெட்டவள என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அறிவு கெட்டவனுக்கு சமைச்சுக்கிட்டு என் பெரிய பொண்ணு வரும் அம்மா அப்பா அறிவு கட்டவன்லாம் சொல்லாத ஆஹா பரவாயில்லையே நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கே சப்போர்ட்டா பழம் சாப்பிட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சுட்டு பாப்பேன் அம்மா உனக்கு அறிவு இருக்கு அது சில சமயம் கெட்டு போயிருது அத அப்பா சொல்லுது அப்பாவுக்கு எங்கம்மா அறிவு இருக்கு இருந்தாதானமா அது கெடுறதுக்கு இப்படி மனைவியையும் மகளையும் ஒரு தோழமை உணர்வோடு நட்பு உணர்வோடு பார்த்துக்கிட்டு வந்தா பிரச்சனையே இருக்காது அதனால இந்த மைக்க பிடிச்சு நண்பர் ஞான சம்பந்தனார் கைய பிடிச்சு சொல்றேன் கோயில் அடிச்சு சொல்றேன் நட்புதான் 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 நல்லா இருக்கு அவரு பேசுற போதே உடல் மொழி பாத்தீங்களா குரல் மொழி ஒண்ணு நீங்க சங்கீதத்தை சொல்லி சொல்லுவாங்க குரல் சரியில்லைன்னா விரலில் பழக அப்படிம்பாங்க என்ன அர்த்தம்னா மிருதங்கமோ தவளோ பழகிக்கணுமா குரல் பேசாததை விரல் பேசும்பாங்க இவர் உடல் மொழியோடு அழகான பாட்டும் பாடுறாரு ரொம்ப அவர் சிவாஜின்னா உண்மையிலேயே சிவாஜி மாதிரி இருக்காரு ரொம்ப சந்தோஷமான ஒன்று ஏன்னா மற்ற நடிகர்களுக்குலாம் உருவந்தான் நடிக்கும்பாங்க சிவாஜிக்கு மட்டும்தான் புருவமே நடிக்குமா அப்படி நடிக்க முடிப்பாங்க புருவத்தை உயர்த்துனா அவர் வீட்டில இருந்து பெறப்படுறப்ப சிவாஜியா தாங்க போவாரு ஆனா உள்ள போயிட்டா ராஜரா சோழனா வவுசியா கர்ணனா வீரபாண்டி கட்டவம்மனா மாறினா எப்படியான ஒரு ஆச்சரியம் அது மாதிரி நமக்கு மாற்றி காமிச்சார் அழகான விஷயத்தை சொன்னார் நண்பனே நண்பனேங்கிற வார்த்தைக்கான அந்த உயர்ந்த மனிதன் படம் நினைக்கிறது அது நூத்தி இருபத்தி அஞ்சாவது படம் வாங்க ரொம்ப ஆச்சரியமான படம் அது புதுயுகம் வழங்கம் யாவரும் கேளீர் சொல்லரங்கம் சிங்கப்பூர் மாநகரில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிங்கப்பூர் வாழ் பேச்சாளர்கள் அற்புதமாக நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம்